Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் இன்னும் ஒரு பெண் பாகம் 2. காரில் செய்தித்தாளை பார்த்து கொண்டிருந்தார். கையெழுத்து போட வேண்டிய ஃபைல்கள், சில காகிதங்கள் சில இருந்தன. கருப்பு கண்ணாடி ஜன்னல் வழியாக விரைந்து கொண்டிருந்த நகரத்தை பார்த்தார். நான் சொல்ல மாட்டேன், சொல்லவே போவதில்லை. எப்படி, எந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறது? தாத்தா 45 வயதில் தாத்தா, 25 கல்யாணம் ஆன கையோடு முதல் குழந்தை பெண்ணு. அவளுக்கு 18 வயதில் கல்யாணம். அவளும் தவறாமல் கர்ப்பம். கல்யாணத்தின் போது தான் லேகாவை சந்தித்தார். சார், உங்களை சந்திக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இப்படி நேர்முக தாக்குதல் செய்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எனக்கு உங்கள் கம்பெனியில் ஒரு வேலை வேணும். என்ன செய்வீங்க? என்ன வேணும்னாலும். அந்த பதிலிருந்து மெலிதான விரசத்தை ரசித்து முடிப்பதற்குள், டைப்பிங்கு, ஷார்ட் ஹேண்டு, ஆஃபீஸ் ப்ரொசீஜர், கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் என்றாள். எனக்கு ஏற்கனவே ஒரு செக்ரட்டரி இருக்காளம்மா. அந்த மாதிரி ரிட்டையர் ஆகிறது கேள்விப்பட்டேனே சார். சரி, என்னை வந்து நாளை காலையில் பாரு, சர்டிஃபிகேட்டெல்லாம் கொண்டு வா. தயக்கம், தயங்கி தயங்கி 12 மாதங்களை மென்று முழுங்கியாகிவிட்டது. பொருள், புகழ், தேடல் தப்ப வைத்த அத்தனை சந்தோஷங்களும் பாக்கி இருக்கின்றன. வா வா என்று மோக மேகம் கருப்பாக மழை பொழிய காத்திருக்கிறது. லேகாவை கண்டாலே அவருக்குள் ஒரு பரபரப்பு ஏற்படும். இதயம் துள்ளும். நடையிலும் பார்வையிலும் இளமை சேர்ந்து கொள்ளும். கண்ணாடிக்கு பின் அதன் ஃப்ராஸ்டட் தனத்தினால் அவள் ஒரு குழப்ப பிம்பமாக தெரிய, அவள் அசைவுகள் ஏதோ ஒரு மாடர்ன் சித்திரம் போல மாறி மாறி, இது என்னவென்று சொல்வது? சதா ரத்தத்தோடு ஒட்டி போய்விட்ட அவள் ஞாபகத்தை என்னவென்று வர்ணிப்பது? காதல் என்று தானே? கிழவனுக்கு திடீர்னு ஆசை வந்துருச்சு என்று கொச்சைப்படுத்துவார்கள். இளமையின் பெரும்பகுதியை ஒரு கவர்ச்சி இல்லாத மனைவியிடமிருந்து உள்ளுக்குள் விலகிப் போகும் நோக்கத்துடனே கரன்சி துரத்தலில் விரயமாக்கிவிட்டு இப்போது கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவி விடுவதாவது? லேகா அவ்வளவு எவ்வளோ பொருத்தமான பெண். ஆஃபீஸ் மனைவி தான். காலை அலுவலுக்கு சென்றதும் எல்லா பென்சில்களையும் கூறாக்கி எல்லா பேனாக்களையும் மசி நிரப்பி சென்னலருகே மலர்ச்சாடிகளில் புதிய மலர்கள் அமைத்து ஜெயனின் இன்றைய என்கேஜ்மெண்ட்களை அழகாக வரிசையாக தெளிவாக நீளத்தாளில் எழுதிய, அவருக்கு வரும் டெலிஃபோன்களை அடைக்காத்து எதை செய்தாலும் குறிப்பறிந்து செய்வது, எது எனக்கு பிடிக்கும், எது எனக்கு விருப்பமில்லை, எப்போது நான் மாத்திரை சாப்பிட வேண்டும், எப்போது எத்தனை சிகரெட் பிடிக்க வேண்டும், இந்த கூட்டத்தில் நான் பேச வேண்டும் என்று தன் ஆஃபீஸ் வாழ்க்கையே அஜெண்டா போட்டு தீர்மானமாக நடத்தும் போதை தரும் மேதை. ஒரு நாளும் அவர் முன் அசிங்கமாக உடுத்தி கொண்டோ உடம்பை காட்டிக்கொண்டோ இருந்ததில்லை. ஒரு நாளும் பார்வையில் படுக்கை தோன்றியதில்லை. தேவைக்கு அதிகமாக அறையில் தங்கியதில்லை. ஒரு நாளும் லிஃப்ட் கேட்டதில்லை. அவளாக அவர் சொத்தை நாடி வந்தாள் என்று சொல்லவே முடியாது. ஜெயன் தான் அவளை நாடினார். நாசுக்காகத்தான். லேக், என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேல்ல? அதானே சார் எல்லாரும் சம்பிரதாயமாக பண்ணுற விஷயம். அம்மா என்ன சொல்கிறாங்க? எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்க, ஆனால் வேலையை விட்டுறத மெட்ராஸில் யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்காங்கிறாங்க. ரொம்ப சென்சிபிளா. யாராவது பார்த்து வச்சுருக்கியா? இல்லை சார், யாராவது இருந்தால் சொல்லுங்களேன். சமயம் வரும்போது சொல்கிறேன். ஆனால் அவனை சந்தித்தே அந்த ஆள் உனக்கு பிடிச்சிருக்கா பார்க்க வேண்டாமா? சந்திச்சா பேசுனா அவன் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சிருமா சார்? கொஞ்ச நாள் பழகினா தெரியாதா? எத்தனை நாள்? ஒரு 3 மாதம் 4 மாதம் போதாது சார். பின்ன எத்தனை மாதம்? எங்கள் அக்கா புருஷன் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் புத்தியை காண்பிக்க ஆரம்பித்தான். முதல் தடவையாக சொந்த விஷயத்தை பேசுகிறாள். அப்போதுதான் அந்த முதல் இஷ்டம் தென்பட்டது. எனக்கு என்னமோ கல்யாணங்கிறது ஒரு வித அண்டர்ஸ்டாண்டிங் தான் தோணுது சார். ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கொண்டவங்க யாரும் யாரையும் கல்யாணம் செய்துக்கலாம். புரிஞ்சுக்கிறது தான் வருஷக்கணக்கு ஆகும் என்றான். அதன்பின் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் நெருக்கம் அதிகமாகி அதில் ஏது விரசம் இல்லாமல் மிக இயல்பாக வளர்ந்தது. இப்போது கூட ஆஃபீஸில் அவர்கள் இருவருக்கும் உள்ள பிரத்யேக உறவு யாருக்கும் தெரியாது. எந்த ஒரு கணத்திலும் யார் முன்னேயும் அவர்கள் அசிங்கமாக நடந்து கொண்டதில்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து நமக்கு சிரிப்பு இல்லை. இருட்டினதும் இருவரையும் யாரும் தனியாக பார்த்ததில்லை. எல்லாரும் ஆஃபீஸ்க்குள் அந்த 8 மணி நேர எல்லைக்குள் தான். அதுவும் அவ்வப்போது தற்செயலாக ஏற்படும் உரையாடல்கள் மூலம் தான். லேகா கொஞ்சம் வரையா? லேகா கையில் ஷார்ட் அண்ட் நோட் புத்தகம் சகிதம் வர கிங் அண்ட் பேரிக்கு ஒரு லெட்டர் எடுத்துக்கா. டியர், கொஞ்சம் நேரம் தயங்கிவிட்டு நான் லெட்டரை டிக்டேட் பண்ணோம். சம்பிரதாயமான பதி நீயே டிராஃப்ட் போட்டுக்கிட்டு வந்துடுறேன். பார்த்து சைன் பண்ணிடுறேன். இல்லை சார், நீங்கள் டிக்டேட் பண்ணுங்க. ஏன்? இன்னும் கொஞ்சம் நேரம் உங்கள் கூட இந்த அறையில் இருக்க சந்தர்ப்பம், உங்கள் புருவம் சுருங்கிறதும் நீங்கள் யோசிக்கிறதையும் பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம். கிழவனை கிண்டல் பண்ணுறல்ல? இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க. உங்கள் கிட்டே இருக்கிற வசீகரம் உங்களுக்கு தெரியாது. வயசெல்லாம் மனசில் தான் இருக்குது.
அவருக்கு எதிரே உட்கார்ந்து கொண்டு. அவள் பேசும் பாணியே அல்லாது. சட்டென்று யாராவது ரூமுக்குள் நுழைந்தால் இருவரும் அந்தரங்கமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது புலனாகாது. எப்போதும் ஷார்ட் ஹேண்ட் நோட் புத்தகத்தை பார்த்து கொண்டு அவர் கொடுத்த டிக்டேஷனை திருப்பி படிப்பது போல தான் பேசுவார். அவர் ஏறிட்டு பார்க்கவே மாட்டார். இந்த செயலில் இருந்த மெலிதான சதியே அவருக்கு உள்ள துடிப்பை ஏற்படுத்த போதுமானதாக இருந்தது. இந்த பாரு, என் கல்யாணமாகி என் பொண்ணுக்கு கல்யாணமாகி பேரம்பேத்தி எடுக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. நான் அதுக்கு காரணம் நீங்கள் சீக்கிரம் சார் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு தான் சார். இப்போ ஆட்மின் மேனேஜர் சேஷாத்ரி எடுத்துக்கிங்க, அவருக்கு உங்களை விட வயசு அதிகம், கல்யாணம் இங்கே தான் செஞ்சுக்க போகிறாரு. எப்படி பணப்படப்பாக இருக்கார் பாருங்கள். அவர் பார்த்தா யாராவது 45 வயசுன்னு சொல்லுவாங்களா? என் வயசு என்ன? 44 தான் ரன்னிங். உங்கள் டேட் ஆஃப் பர்த் தெரியும் எனக்கு சார். கையெழுத்து போடாமல் உங்கள் பிறந்த நேரத்தின் போது ஒரு கார்டு வந்துச்சே, அது யார்? நீயா? ஆமாம். எதுக்காக என் மேலே இவ்வளோ பரிவு காட்டுற? சொல்கிறேன் சார், சமயம் வரும்போது சொல்லிவிட்டார். ஒரு சாயங்காலம் வீட்டுக்கு கிளம்பும் சமயம் அவளே அந்த விஷயத்தை முதலில் குறிப்பிட்டாள். கொஞ்ச நாள் முன்னே நீங்கள் கல்யாணத்தை பற்றி கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? பெட்டியில் அவர் ராத்திரி பார்க்க வேண்டிய ஃபைல்களை அடுக்கி கொண்டே சொன்னான். ஆமாம். நான் ஒரு விஷயம் தீர்மானிச்சிட்டேன் சார். என்ன? உங்களுக்கு சம்மதமாக இருந்தால் உங்களை நான் கல்யாணம் செய்துக்க தயார். இந்த வாக்கியத்தின் நேர்முக தாக்குதலை அவரால் உடனே சமாளிக்க முடியவில்லை. என்ன சொல்கிறேன் இல்லைக்கா? என்னை பொறுத்தவரையில் நான் தயார்னு தான் சொல்கிறேன். இதை பற்றி உங்கள் கருத்து வேறு மாதிரி இருக்கலாம். உங்கள் கல்ச்சரு, நீங்கள் எவ்வளோ தூரம் சமூகத்துக்கு பயப்படுறீங்க எல்லாத்தையும் பொறுத்து உங்கள் பதில் அமையும். அதுவும் எனக்கு தெரியும். நான் சொன்னது ஒரு அபிப்பிராயம் தான், விருப்பம் இல்லை. அதனால் நீங்கள் என்னை கட்டாயமாக கல்யாணம் செய்து கொள்ளத்தான் வேணும்னு நான் உங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறதா நீங்கள் நினச்சிக்கூடாது. நம்ம சொசைட்டி இந்த மாதிரி விஷயங்களை அனுமதிக்கிறதில்ல. அதுவும் எனக்கு தெரியும். நான் உங்கள் மனைவியை சந்தித்ததில்லை, அவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்க எனக்கு தெரியாது. அதனால் உங்கள் குடும்பத்தில் விளைய போகிற பிரச்சனைகளை பற்றியும் எனக்கு தெரியாது. நான் சொன்னதெல்லாம் ஒரு சுயநலம் இல்லை, சுய விருப்பத்தின் கோணல்ல என் மனசு தென்பட்ட ஒரு ஆசையை தான். நான் பல கல்யாணங்களை பார்த்துட்டேன். எங்கள் அக்காவுக்கு பொருத்தெல்லாம் பார்த்து செஞ்ச கல்யாணம் எப்படி சீரழிஞ்சதுன்னு பார்த்துருக்கேன். எங்கள் ஸ்நேகிதிங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டவங்க யாரும் சொல்லுமா இல்லை. சக வயசு அல்லது வயசு வித்தியாசம் அதிகம் இல்லாததுனால ரெண்டு பேருக்கும் ஒரு விதமான ஈகோ கிளாஷ் வரும். அதை சமாளிக்க முடியாமல் ரெண்டு பேரும் மிசரபிளாக இருக்காங்க. அதாவது சட்டுன்னு பிள்ளை பத்துட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு பாழ போகிறாங்க. இது ஒரு கேஸில் டைவர்ஸ் ஆயிடுச்சு. என் சிஸ்டர் கேஸில் டெசர்ஷன். ரெண்டு குழந்தைங்களையும் வச்சுட்டு டீச்சர் வேலை கேட்டுக்கிட்டு அல்லாடுறான். அவள் செஞ்ச தப்பை நான் செய்ய விரும்பலை. ரொம்ப யோசித்து பார்த்ததில் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வயசு வித்தியாசம் தான் ஒரு கல்யாணத்துக்கு பொருத்தமானதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். இதுக்கு நீங்கள் உடனே பதில் சொல்ல தேவையில்லை. யோசிச்சு எல்லா கோணங்களையும் ஆராய்ச்சி மெதுவாக சொல்லுங்கள் போதும். நான் இனிமேல் இந்த விஷயமா உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்கள் கிட்டேருந்து பதில் வர்ற வரைக்கும் காத்திருக்கேன். நீங்கள் வேண்டும்னா நான் வேண்டாம்னாலும் நான் வருத்தப்பட போகிறதில்ல. அதனால் எனக்கு உங்கள் மேலே உள்ள மதிப்போ மரியாதை எதுவும் கம்மியாகாது. ஒரு கணம் கூட அவரை நேராக பார்க்காமல் பேசினவள் ஒரே ஒரு முறை அவரை பார்த்து அகல கண்களால் சுருக்கென்று சிரித்தாள். எத்தனை நாள் யோசித்தார், எத்தனை தினசாக யோசித்தார். தினம் தினம் மணிக்கு மணி அதன் வெவ்வேறு சாத்தியங்களை யோசித்தார். ஜெயன் சமூகத்தில் மரியாதைப்பட்டவர், பெரிய நிறுவனத்தின் தலைவர், ஒரு பெண்ணுக்கு தந்தை, பெரிய மனிதர். இவரை தெரியும், அவரை தெரியும். பற்பல சமூக சேவைகளுக்கு உதவி செய்பவர், பரோபகாரி, தயாளன் என்று எத்தனை சுவர்கள் போட்டு அவர் தன்னிச்சையாக செய்ய விரும்புவதை தடுத்து வைத்திருக்கிறார்கள். என்னது ஜெயனா இப்படி செய்தார், அதுவும் பட்டு மாதிரி பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு? ஜெயனா ஜெயனா என்று எத்தனை மூலைகளிலிருந்து கேள்விகள் வரப்போகின்றன. எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும். திடீரென்று தன்னை ஒரு துரோகியை போல் எல்லாரும் பார்ப்பார்கள். அதற்கு தயாராக இருக்க வேண்டும். பெற்ற பெண் தூற்றுவா, அதற்கும் தயாராக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் சமாளிக்கலாம். ஆனால் சீதா இதுவரை தன் நடத்தையில் எதுவும் குறை வைக்காது இருக்கிற பத்தினி தெய்வங்களுக்கெல்லாம் வாரிசாக வீட்டில் இருந்து குத்துவிளக்கின் ஜோதி போல ஜொலித்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு எப்படி என்ன காரணம் காட்டுவது? எதுக்காகுங்க என்று ஒரு வார்த்தை கேட்பாள். என்ன பதில்? உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? என்ன குறை? ஏதோ குறை சொல்ல தெரியவில்லையே. தீராத தாகமா? எதையாவது புதுசாக கேட்கும் ரத்த சகவாசமா? அந்த சீதாவை கேட்கும் தைரியம் இன்றி அவர் நாட்களை மெல்ல மெல்ல நழுவ விட்டு கொண்டிருந்தார். இந்த நாட்களில் லேகாவை பார்க்க பார்க்க இன்பம், அவள் மேல் விருப்பம் தான் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்று கேட்டே ஆக வேண்டும் என்று தீர்மானித்தவருக்கு பம்பாயிலிருந்து நீ கிழவன் தாத்தா என்கிற செய்தி வந்து அத்தனை தைரியத்தையும் அடித்து கொண்டு போய்விட்டது. தொடரும்.